இன்னைக்கு பாதாம் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? பாதாம் ஒரு கப்பு முதல் நாளே ஊற வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் நான். அதில் 1/2 கப்பு டு 2 கப்பு வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம். 1/2 கப்பு வந்து நான் பால் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் வந்து கேசரி பவுடர், 50 கிராம் வந்து நெய். இது கார்னிஷ் பண்ணுறதுக்கு முந்திரி பிஸ்தா வந்து நான் வந்து ஒரு 10 10 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாதாமை முத நாளே ஊற வச்சு அதை வந்து தோல் உரித்து இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ அதை மிக்சியில் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு அதில் பால் 1/2 கிளாஸ் டு 1/4 கிளாஸ் விட்டு அதை கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி நல்லா குர குரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் நெய் விட்டு அந்த முந்திரியும் பிஸ்தாவும் வறுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது அதே இதில் நான் 2 டீஸ்பூன் நெய் விட்டு அந்த பாதாம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க, அதை அதில் போட்டுக்கலாம். பாதாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, அதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. தினைக்கும் 2 பாதாம் வந்து காலையில் ஊற வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, நல்ல முகம் வந்து பிரகாசமாக இருக்குன்னுவாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்த்தியும் அது நல்லா, அதனால் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து அதை நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கிண்டிக்கிட்டே இருக்கும் போது கொஞ்சம் வந்து அந்த பச்சை வாசனை போகணும், அது பச்சை வாசனை போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதில் சர்க்கரையை போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து கேசரி பவுடரை போட்டுக்கலாம். கேசரி பவுடர் போட்டதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அப்படி வந்து நம்ம குங்குமப்பூ போடணுன்னா குங்குமப்பூ போட்டுக்கோங்க, அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தனி டேஸ்ட்டு. குங்குமப்பூ இருந்தால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அது இப்போ நல்லா போட்டு கிளறினதுக்கப்புறம் அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பிஸ்தாவையும் போட்டுக்கலாம். இப்போ இறக்கிடலாம் அதுலேருந்து. இப்போ பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.